வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.20 பல உள்தெய்வு வினாக்களில் 6 10 வரைக்கும் இருக்கிற கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6வது கணக்கில் x/x²-25 - 8/x²+6x+5 சுருங்கிய வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம வந்து சுருக்கணும். சுருக்கி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்கிறத பார்க்கணும். முதல்ல இருக்கிற டேர்மில் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய x²-25 நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a²-b² வடிவில் இருக்குது. ஸோ a+b × a - b வடிவில் எழுதிக்கிறோம். ஸோ x+5 × x - 5 சொல்லி எழுதிக்கிறோம். -8/x²+6x+5 இதுக்கு வந்து நம்ம காரணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பெருக்கற் பலனில் நமக்கு 5 கிடைக்கணும். கூடுதல் பலனில் இந்த எக்ஸின் கழுவான 6 கிடைக்கணும். அப்படி நம்ம சூஸ் பண்ணும்போது 5 இது ரெண்டையும் பெருக்கும்போது 5 கூட்டும்போது 6. ஸோ நம்ம இதிலிருந்து டைரெக்டாக காரணியை எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து x²இன் கெழுவானது 1 இருக்குது. ஸோ x+1 × x+5 அப்படின்னு சொல்லி காரணியை எடுத்து எழுதிக்கலாம். அந்த காரணியை அப்படியே இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த ரெண்டு டேர்ம்லையும் தொகுதியிலிருந்து நம்ம மீச்சியமாக எடுக்கிறோம். இங்கே x+5 × x - 5 இருக்குது. இங்கே x+1 × x+5 இருக்குது. ஸோ x+5 × x - 5 x+1 தான் நமக்கு மீச்சியமாவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு x+1 மட்டும்தான் இல்லை, அதை மேலே இருக்கிற எக்ஸோட பெருக்கிறோம். இங்கே x-5 மட்டும் இல்லை, ஸோ x-5 மேலே இருக்கிற 8 பெருக்கிறோம். ஸோ பெருக்கி எழுதும்போது நமக்கு x²+x இங்கே வந்து -8x+40. கீழே இருக்கக்கூடிய x+5 × x - 5 திரும்ப நம்ம x²-25 எழுதிக்கிறோம். இதை சுருக்கும்போது நமக்கு x²-7x+40 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஆன்சர் இங்கே இ சாய்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ நம்ம 7வது கணக்கு பார்க்க போகிறோம். 7வது கணக்கில் 256 x^8 y^10 / 25 x^6 y^6 இன் வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த முழு டேர்முக்கும் நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். 7வது கணக்கில் 256 இருக்குது. ஸோ 256 16² சொல்லி எழுதிக்கலாம். இந்த 25 5² எழுதிக்கலாம். எக்ஸின் பவரானது மேலே 8 கீழே 6. ஸோ இது வந்து நமக்கு கழித்தலில் போகும். 8 - 6 = 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ x^2 இங்கே ஒய்யானது மேலே 4 கீழே 6 இருக்குது. ஸோ இதை வந்து கீழே கொண்டு வந்து நம்ம கழிக்கிறோம். ஸோ y^2 6 - 4 = 2 z^ மேலே தான் பெரிய எண் இருக்குது. ஸோ மேலே கொண்டு போய் இந்த 6 கழிக்கிறோம். 10 - 6 = 4. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? 16 நம்ம வந்து வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே வர்க்கங்களாக எடுத்து எழுதிக்கிறோம். z²² எழுதிக்கிறோம். இங்கே 5² y². ஸோ இதுக்கு அப்படியே நம்ம ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுக்கும்போது நமக்கு மதிப்பு 16 வெளியில் வந்துடும், எக்ஸ் வெளியில் வந்துடும், இங்கே z² வந்துடும், கீழே 5, இங்கே ஒய். ஸோ நமக்கு xyz டேர்ம் மட்டும் நமக்கு மாடுலஸ்குள்ளே எழுதுவோம். ஏன்னா நமக்கு சரியான மதிப்பு வேணும். ஸோ 16/5 x/z²/y அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆன்சர் நமக்கு இ சாய்ஸில் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 8வது கணக்கில் x^4 + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை முழு வர்க்க எண்ணாக நம்ம மாற்றணும். ஸோ இதை x^4 × x²² எழுதிக்கலாம், +64 8² எழுதிக்கலாம். ஸோ நமக்கு a²+b² இருக்குது, +2ab நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னவா எழுதிக்கலாம்? a² மற்றும் b² வடிவில் இருக்கு. இது கூட நம்ம 2ab சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் a+b² அப்படின்னு சொல்லிட்டு முழு வர்க்க எண்ணாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நம்ம 2ab சேர்க்கணும். ஸோ 2 × a மதிப்பு x²+b × b மதிப்பு 8. ஸோ இதில் இந்த டேர்ம் என்ன இருக்கும் அப்போ? நமக்கு 16 x²னு சொல்லி இருக்கும். இப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கலாம்? x²+8² சொல்லி எழுதிக்கலாம். ஏன்னா a²+b² + 2ab ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம வர்க்க மூலம் ஈஸியாக எடுக்கலாம். எடுக்கும்போது x²+8 அப்படின்னு சொல்லி மதிப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முழு வர்க்கமாக மாற்றுறதுக்காக நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு உறுப்பு 16 x². ஸோ 16 x² நமக்கு 2வது சாய்ஸில் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 9வது கணக்கில் 2x - 1 ஹோல் ஸ்கொயர் = 9 இன் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு.
இந்த சமன்பாட்டினுடைய ரெண்டு பக்கமுமே நமக்கு முழு வர்க்கங்களா இருக்குது. அதாவது இந்த சைடு 2x minus 1 the whole square இருக்குது. அந்த சைடு இருக்கக்கூடிய 9 3 ஸ்கொயர் அப்படினு சொல்லி எழுதிக்கலாம். சோ ரெண்டு சைடும் நம்ம ரூட் எடுக்கறோம். ரூட் எடுக்கும்போது இந்த சைடு நமக்கு 2x minus 1 அப்படினு சொல்லி கிடைக்கும். இந்த சைடு பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ 2x equal to சாரி 2x minus 1 equal to plus 3 ஒரு தடவை எடுத்துக்கறோம். 2x minus 1 equal to minus 3 ஒரு தடவை எடுத்துக்கறோம். சோ 2x equal to 3 प्लस वन रु, सो रेंडी एक्स इक्वल टू नांग, एक्स इक्वल टू नांग बाय रेंड, एक्स इन मधिपु रेंड, इंगा रेंडी एक्स इक्वल टू माइनस मून रु प्लस वन रु, सो रेंडी एक्स इक्वल टू माइनस रेंड, एक्स इक्वल टू माइनस रेंड बाय रेंड, एक्स इन उड़े मधिपु माइनस वन रु, सो एक्स के माइनस वन रु मत्रम रेंड अपडिंग रहते नमक तीर्वाह कड़किदु माइनस वन कमा रेंड इंग रहते नमक ई चॉइस लरकिदु सो इदुदा नमक तेवयाना आंसर பத்தாவது கணக்குல 4 x பவர் 4 மைனஸ் 24 x பவர் 3 பிளஸ் 76 x ஸ்கொயர் பிளஸ் ax பிளஸ் b ஒரு முழு வர்க்கம் எனில் a மற்றும் b இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. சோ இந்த சமன்பாடு ஒரு முழு வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. a மற்றும் b இன் மதிப்ப கேட்டிருக்காங்க. இது 1 மார்க் क्वेश्चनா இருந்தாலும் நம்ம நீள்வகுத்தல் முறையில தான் கண்டுபிடிச்சாகணும். இந்த கோவையினுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு டம்மா பிரிச்சுக்கறோம். லாஸ்ட் இந்த டம் மட்டும் எடுத்துக்கறோம். இந்த டம் வந்து எந்த இரு எண்களின் பெருக்கற்பலனா இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம பார்த்து எழுதணும். சோ 2x2 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் அப்படினு சொன்னா அவற்றின் பெருக்கற்பலன் நமக்கு 4x பவர் 4 வரும். சோ அது ரெண்டையும் பெருக்கி இங்க எழுதிக்கிறோம். 4x பவர் 4 இப்போ அடையாளத்தை மாத்தி கூட்டணும். சோ நமக்கு இந்த டம் கேன்சல் ஆயிடும். இப்போ அடுத்து நம்ம இந்த ரெண்டு டம்மையும் கீழ இறக்கணும். சோ -24x³ + 76x² இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ஈவுல இருக்கக்கூடிய இந்த டம் ரெண்டால பெருக்கி எழுதி இங்க எழுதிக்கணும். 4x2 சோ இந்த 4x2 ஓட எந்த எண்ணை பெருக்குனா நமக்கு இந்த -24x³ வரும்னு சொல்லி பார்க்கணும். சோ அதுக்கு 6 4 24 இங்க மைனஸ் அடையாளம் இருக்குிறதுனால -6x2 கூட x பெருக்கணும் அப்படினு சொன்னா நமக்கு x³ கிடைச்சிரும். சோ அந்த டம் அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 4 கூட 6 பெருக்கும்போது 24 கிடைக்கும். x2 ஓட x பெருக்கும்போது x³ கிடைக்கும். இதே டம் நம்ம இங்கேயும் எழுதிக்கிறோம். சோ -6x சோ இப்போ இந்த -6x ஆல இந்த ஹோல் டம்மையும் பெருக்கி இங்க எழுதிக்கிறோம். சோ -6 பெருக்கல் 4 மைனஸ் 24 x பெருக்கல் x ஸ்கொயர் x கியூப் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6 6 36 x பெருக்கல் x x ஸ்கொயர் இதை நம்ம அடையாளத்தை மாற்றி கூட்டுறோம். ஸோ இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். 76 மைனஸ் 36 40 x ஸ்கொயர் இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் கீழே இறக்குறோம். பிளஸ் ax பிளஸ் b இப்போ இந்த ஈவுல இருக்கிற அனைத்து டம்மையும் ரெண்டால பெருக்கி இங்க எழுதிக்கிறோம். 2 பெருக்கல் 2 4 x ஸ்கொயர் மைனஸ் 6 பெருக்கல் 2 மைனஸ் 12 x. சோ இப்போ இந்த 4 x ஸ்கொயரோட எந்த டம் பெருக்குனா இந்த 40 x ஸ்கொயர் வரும்னு சொல்லி பார்க்கணும். சோ 4 x ஸ்கொயர் கூட பிளஸ் 10 பெருக்கணும் அப்படினு சொன்னா நமக்கு 40 x ஸ்கொயர் கிடைச்சிரும். அதே 10 நம்ம இங்கேயும் எழுதிக்கிறோம். இப்போ இந்த 10 ஆல ஹோல் டம்மையும் பெருக்கி இங்க எழுதிக்கிறோம். சோ 10 பெருக்கல் 4 x ஸ்கொயர் 40 x ஸ்கொயர் 10 பெருக்கல் மைனஸ் 12 x மைனஸ் 120 x 10 பெருக்கல் 10 100 இப்போ நம்ம அடையாளத்தை மாத்தி கூட்டணும். சோ ஃபர்ஸ்ட் டம் கேன்சல் ஆயிடும். இந்த டம்மும் எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகி 0 கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு x னுடைய ரெண்டு கெழுவையும் கூட்டும்போது நமக்கு அதனுடைய மதிப்பு 0 வா கிடைக்கும். இங்க அனைத்து மதிப்பையும் கூட்டும்போது நமக்கு இங்க வந்து 0 தான் கிடைக்கும். அப்ப x ஸ்கொயரின் கெழு எப்படி கேன்சல் ஆச்சோ அதே மாதிரி x னுடைய கெழுவும் நமக்கு கேன்சல் ஆகணும். சோ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படினு சொன்னா நமக்கு 0 கிடைக்கும். இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் கூட்டும்போது 0 கிடைக்கும். சோ இத வந்து நம்ம கூட்டி 0 க்கு சமப்படுத்தலாம். a மைனஸ் சாரி இங்க பிளஸ் a பிளஸ் 120 ஈக்குவல் டு 0. சோ a ஈக்குவல் டு மைனஸ் 120. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ரெண்டையும் கூட்டி 0 க்கு சமப்படுத்துறோம். b இங்க வந்து பிளஸ் நம்ம மைனஸா மாத்திட்டோம். சோ b மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. சோ b ஈக்குவல் டு 100. சோ a இன் மதிப்பானது மைனஸ் 120 b இன் மதிப்பானது 100. மைனஸ் 120, 100ங்கிறது நமக்கு e சாய்ஸ்ல இருக்கு. சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.